விண்டோ பண்ண போகிறோம் ஆனால் டிம்பரில் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டால் நம்ம வந்து நிற்கிற இடம் அலுமினியமாக இல்லை யூபிவிசியாக ஸோ இது ரெண்டுக்கும் இடையில் ஒன்று செலக்ட் பண்ணுறது ரொம்ப டஃப் ஏன்னா இது ரெண்டுமே சுப்பீரியரான ப்ராடக்ட்டுங்க சரி அப்படியே நம்ம வந்து ஆன்சரை டீகோட் பண்ணுவோம் ஸோ ஃபைனலாக உங்களுக்கு ஒரு ரைட் டெசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ உதவும் நினைக்கிறேன் அலுமினியம் இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் லைட் வெயிட்டு மெட்டீரியலுங்க இரும்பு மாதிரி இது வந்து துரு பிடிக்காது ஸோ இந்த ரஸ்ட் ஃபார்மேஷன் இருக்காது இது வந்து ஒரு நல்ல வெதர் ப்ரூஃப்னு சொல்லலாம் ஏன்னால் அதிகமான வெயிலோ மழையோ படுறதுனால இது வந்து வளையாது அண்டு கிராக் ஆகாது ஒரு பெஸ்ட் ஹை குவாலிட்டி அலுமினியம் நீங்கள் விண்டோக்கு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வருங்க அடித்து சொல்லலாம் யூபிவிசி அப்படின்றது வந்து சிந்தட்டிக் பிளாஸ்டிக் அதாவது இதுக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன்னா அன் பிளாஸ்டிசைடு பாலிவினாயில் குளோரைடுன்னு சொல்லுவாங்க ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா பிளாஸ்டிக் தான் வச்சுக்கோங்களேன் ஸோ இது பிளாஸ்டிக்னுன்றனால இதுலேயும் வந்து ரெஸ்ட் ஃபார்மேஷன் இருக்காது அண்ட் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா யுவி ரெசிஸ்டண்ட் இது அண்ட் இது வந்து கரோட் ஆகாது இதுலேயும் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து ரென்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க அதாவது அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா டயர்லெல்லாம் உள்ள இருக்கும் இல்லை நைலான் அது மாதிரி இதில் ரென்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க அதனால் இது ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் பட் என்ன அப்படின்னா இது வந்து ஓவர் ரனில் ரொம்ப நாள் ஆகும்போது லாங் டர்மில் டீக்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா பிளாஸ்டிக் வந்து டீக்ரேட் ஆகாதுன்னு கிடையாது டீக்ரேட் ஆகிறதுக்கான டைம் ரொம்ப ஆகும் ஸோ இதோடைய இதோடைய லைஃப் டைம் பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம சொல்லலாம் அலுமினியம் வந்து நம்ம வந்து கோஸ்டல் ஏரியாவில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து கரோட் ஆகிறதுக்கோ இல்லை அப்படின்னா அதோடைய கலர் வந்து மங்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பட் யூபிவிசியில் வந்து நம்ம கோஷ்டல் ஏரியாவில் யூஸ் பண்ணலாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை ஸோ இந்த இடத்துல யுபிவிசி கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க லுக் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கங்களேன் அலுமினியம் வந்து ஒரு ஸ்லீக் லுக்கு கொடுக்கும் அதாவது ஃப்ரேம் வந்து சின்னதாக இருக்கும் அண்ட் அதோடய கிளாஸ் வந்து நிறையா ஏரியா இருக்கும் ஸோ அதனால் அதிகமான நேச்சுரல் லைட் உள்ளே வரும் இப்போ நீங்கள் ஒரு மினிமலிஸ்ட் டிசைன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அலுமினியம் தான் பெஸ்ட்டு ஏன்னா உடைய ஃப்ரேம் பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும் ஸோ அதோடைய ரேஷியோ ஆஃப் கிளாஸ் அதாவது விண்டோ டிசைன் பண்ணும்போது ரொம்ப முக்கியமானது வந்து ரேஷியோ ஆஃப் கிளாஸு ஸோ அது வந்து இதில் யூபிவிசியில் கம்மியாக இருக்கும் ஸோ நேச்சுரல் லைட் கம்மியாக தான் உள்ளே வரும் ஸோ அப்பியரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அலுமினியம் தாங்க சூப்பராக இருக்கும் அடுத்தது கலர் அலுமினியம் தான் வந்து நிறைய கலர் வருது அதில் நிறையா கலர் நிறையா ஃபினிஷஸ் இருக்குது அதாவது எந்த ஃபினிஷ் பண்ணி ஏன் கிளாஸ் வேணுமா மேட் வேணுமா இல்லை வுட்டு மாதிரியே இருக்கணும் அப்படின்னா கூட அதுக்கான ஆப்ஷன் வந்து அலுமினியமில் இருக்குது அதில் வந்து பவுடர் கோட்டிங் பண்ணுவாங்க ஸோ அது வந்து ஒரு பெஸ்ட் ரொம்ப நாளைக்கு நீடிச்சு வரும் யூபிவிசி பார்த்தீங்கன்னா கம்பேர்ட் டு அலுமினியம் அதிகமான சான்சஸ் கிடையாது அதுவும் நம்ம ஊரில் அதிகமாக நம்ம வந்து ஒயிட் கலரில் இருக்க யூபிவிசி தான் நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறோம் ஸோ கலர் அப்படின்ற கலர் அண்ட் ஃபினிஷஸ்லையும் அலுமினியம் ஹேவ் சம் அட்வான்டேஜ் அடுத்தது எக்கோ ஃப்ரெண்ட்லி அப்படின்னு பார்த்தோம்னா அலுமினியம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் என்வரன்மெண்ட் ஃப்ரெண்ட்லிங்க அதை வந்து அப்படியே நம்ம ஃபுல்லுமே ரீசைக்கிள் பண்ணிடலாம் பட் யுபிவிசி வந்து பிளாஸ்டிக் அப்படின்றனால இதுக்கு ரீசைக்கிள் பண்ற வாய்ப்பு ரொம்ப கம்மி ஸோ வந்து இதுலேயும் அலுமினியமுக்கு தான் அட்வான்டேஜ் இருக்கு நெக்ஸ்ட் வந்து தெருமல் இன்சுலேஷன் அதாவது என்ன அப்படின்னா ஹீட் அதிகமாக உள்ளே வராமல் இருக்கிறது அதாவது வந்து எனர்ஜி எஃபிஷியன்சின்னு சொல்லுவோம் ஸோ தெருமல் கண்டக்டிவிட்டி அது வந்து யூபிவிசி பிளாஸ்டிக்னால ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் பட் அலுமினியம் நார்மலாக உங்களுக்கு தெரியும் அந்த மெட்டல் ஸோ டக்குன்னு ஹீட் ஆகிடும் ஈஸியாக ஹீட்டை வந்து நமக்கு கண்டக்ட் பண்ணும் அதாவது ஹீட்டை கடத்திரும் உள்ள பட் இப்போ வந்து பிரேக் த்ரூ ஆகிருக்கு நிறையா டெக்னாலஜியில் ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு வந்து தெருமல் பிரேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரப்பர் அல்லது வினாயில் ஸ்ட்ரிப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அதாவது எப்படி அப்படின்னா வெளியில் இருக்க ஃப்ரேமுக்கும் உள்ளே இருக்க ஃப்ரேமுக்கும் இடையில அதை யூஸ் பண்ணுறதுனால தெருமல் கண்டக்டிவிட்டியை கம்மி பண்ண முடியுது ஸோ மோர்ஆர்லெஸ் ரெண்டுமே இல்லை ஈக்குவலானு வச்சுக்கலாம் மெயின்டெனன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா யுபிவிசி வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மிங்க ஏன்னா பெருசாக மெயின்டெனன்ஸ் தேவைப்படாது ஈஸியாக தொடச்சிடலாம் அதில் ஆக்சுவலாக ரொம்ப டர்ட்டாக இருந்ததுனா கூட சோப் வாட்டர் யூஸ் பண்ணி தொடச்சலாம் பட் அலுமினியம் வந்து அப்படி கிடையாது அது ரொம்ப நாள் ஆகும்போது நமக்கு வந்து ரீபெயிண்டிங் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அந்த ஃபிளாட்ரிங்கு சொல்லுவாங்க காற்று போது வேகமாக ஆடுறதுனா மூலமாக உள்ள இருக்க ஸ்க்ரூஸ் வந்து லூஸ் ஆகிறதுக்கு அலுமினியத்தில் வாய்ப்பு இருக்குது ஸோ மெயின்டெனன்ஸ் வந்து இப்போ ஈஸி தான் ஈஸி செக்யூரிட்டின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க அலுமினியம் உடைய யுபிவிசி செக்யூர் அப்படின்ட்டு அப்படிலாம் கிடையாது செக்யூர் அப்படின்றது வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற லாக்கிங் அதை பொறுத்து இருக்குது அதாவது நீங்கள் வந்து நல்ல லாக்கு வாங்கி போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டுமே செக்யூர்தான் இதில் வந்து ரெண்டுமே ஈக்குவல் தான் நெக்ஸ்ட்டு சவுண்ட் ப்ரூஃப் சவுண்ட் ப்ரூஃப் பார்த்தோம் பார்த்தோம்னா யூபிவிசி தாங்க பெஸ்ட்டு சவுண்ட் ப்ரூஃப் கொடுக்கும் அண்ட் கம்பேர்ட் டு அலுமினியம் இதில் யுபிவிசிக்கு அட்வான்டேஜ் இருக்குது ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் இல்லை இது வந்து ஒரு ஃபேப்ரிகேட் பண்ணுறதுனால ப்ரைஸ் அப்படின்றது வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும் உதாரணத்துக்கு விண்டோவோட சைஸு எவ்வளோ பேனல் அதில் யூஸ் பண்ண போகிறோம் அதில் யூஸ் பண்ணுற கிளாஸ் வந்து டபுளாக இல்லை ட்ரிபிளாக இல்லை அதோடைய யூஸ் பண்ணுற லாக்கிங் மெக்கானிசம் கலர் ஃபினிஷ் இன்னும் குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல் ரெண்டுலேயுமே நிறைய டைப்ஸ் ஆஃப் குவாலிட்டிஸ் இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம வந்து ப்ரைஸ் சொல்ல முடியும் ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா யூபிவிசி தான் நமக்கு வந்து சீப்பு இப்போ நீங்கள் கேட்கலாம் சரி ஓகே நீங்கள் சொல்லுங்கள் எது பெஸ்ட்டு அப்படின்ட்டு நீங்கள் எதை செலக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல் பி ஆல்வேஸ் சூஸ் அலுமினியம் தாங்க ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்லீக் லுக்கு கொடுக்கும் மோர் லைட்டு கொடுக்கும் அது இன்னும் சொல்லப்போனால் மாடர்ன் அண்ட் ஸ்டைலிஷ் ஹோமுக்கு வந்து அலுமினியம் பெஸ்ட்டாக இருக்கும் எவ்வளோ தான் பெஸ்ட்டாக பண்ணாலும் யூபிவிசி வந்து அது ஒரு பிளாஸ்டிக் லுக்கு கடைசியில் கொடுத்துருவோம் அது அண்ட் அதுக்கு மேலே நீங்கள் உங்களுக்கு யார் ஃபேப்ரிகேட் பண்ணுறவங்க இருந்தாலும் அவங்கள்ட்ட நீங்கள் இன்னும் ஃபர்தராக கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிரைஸும் டீட்டெயில்ஸ்லாம் கிடைக்கும் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எ பிக் தேங்க்ஸ் ஃப்ரம் அ டீம் வீ வீடு ரீடு